அப்புறம் என்னப்பா டாஸ் போட்டுடலாமா? ஏய் நீ யாரா? நீ சிஎஸ்கே பிளேயரா? நீ கேப்டன் ருத்ராஜ்லாடா, நீ எதுக்குடா டாஸ் போட வந்திருக்க? அம்மா பையன் நடந்து வந்தேன், டாஸ் போறாங்க போயிட்டு வாப்பானாரு. எது தேவையில்லாத விஷயத்துல அவர் வரணும், அதான் நான் வந்தேன். போயிட்டு அவரை கூட்டு வர போனா. ஏய் என்ன பண்ற, டாஸ் தானே போடுற, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ போடு. என்னடா மிரட்டுறீங்க? ஏய் போய் கூட்டு வாடா. ஏய் சும்மா நான் ஓவரா பண்ணுறேன், கூட்டு வா. ஏய் சிக் சுட்டி குழந்தையா, கூட்டு அமைதியாரு. பெரிய அம்பையர் நான் நின்னுட்டு இருக்கேன், இர்ரெஸ்பெக்டபிளா நீ வந்து பேசிட்டு இருக்க. நீ இர்ரெஸ்பெக்ட் கிடையாது, வேலையை மிச்சம் பண்ற, நான் போக போக உனக்கு தெரியும் மிச்சம் பண்றேன். அங்க பேரு நான் தான் டாஸ்க் போடுறேன், நான் சொல்றதா நீங்க கிடைக்க என்னடா டெய்லர் கட்டா டெய்லர் தம்பி உனக்கு தலை தலை சண்டை போன மேட்ச் நம்ம அடிச்ச 50க்கு கண்டிப்பா நம்ம தான் ஒன் டவுன் இறங்க போறோம். இதுக்கு ஒன் டவுன் இறங்கிட்டு ஓபனிங்கே போவோம். ஏப்பா நான் போறேன்ப்பா. எங்க டீம் விட்டா? இல்லப்பா ஓபனிங் போறப்பா. அதெல்லாம் வேண்டாம், ரஹானே ருத்ராஜ் பேரங்க போ. ஏப்பா ரஹானே அவுட் ஆயிட்டாரு, நான் போய் ஒன் டவுன் இறங்கி 66 அடிக்கிடுமா? என்ன சொன்ன? 66 ஏய் சிக்ஸர் மணி இறங்கி அடி போ போ. நீ தான் 3ல இறங்குற, போ ஓடு ஓடு. தூபே டக் அவுட் ஒழுங்கா இப்பயே அதை இறக்கிடு, இல்லனா கத்தி விட்டு அப்படி சொறி விடுவேன். என்ன சொன்னீங்க? கத்தி அடிச்சு சொறி விடுவேன். கத்தினா இங்கிலீஷ்ல என்ன? ஸ்வாடு. ஸ்வாடு டடகா இறங்குமா நீ? ஏப்பா என்னப்பா இப்படி பண்றீங்க? என்னைய மெயின் பேட்ஸ்மேன் சொல்லி தான் எடுத்தீங்க. தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோ, நான் போட்டதா கரெக்டா இருக்கும். கூட ஓவர் கொடு சீக்கிரம். அப்படியா? டேய் சருதுல பட ஓவர் போடா. அவனே இருக்கா ஓவர் குடுக்குற? சருதுல இப்படி ஓடி வந்து போடுவான்ல, பாக்குறதுங்களா அழகா இருக்கும்பா. பாக்குறதுக்கு அழகா இருக்குமா? ஐயோ 2-6, ஐயோ 4, ஐயோ 6. ஏன்டா அவனு குடுத்த நீ? என்னப்பா இப்ப பரவாயில்லப்பா, அடுத்த ஒரு போலப்பா. 6 4 குடுத்துட்டு இருக்கானா? ஏன்டா குடுங்கடா, எனக்கு 2 ஓவர் தான் போட குடுத்துருக்கீங்க. நான் போட்டு கண்டெய்ன் பண்றேன்டா, நான் சூப்பரா குடுறா. நீ போட்டு கண்டெய்ன் பண்றியா? ஆமா குடு. டேய் சருதுல வர, இன்னொரு ஓவர் போறா. அவனு வீடு குடுற நீ? அவன் ஓடி வந்து இப்படி போடுவான்ல, அந்த கை ஆசை அப்படியே ஒரு மாதிரி கிளாசிக்கா இருக்கும்பா. கையை சுத்துறது கிளாசிக்கா இருக்குமா? 6 4. எனக்கு மறுபடியும் அடிக்க தெரியாம நடிச்சு பாத்துட்டு நாலாவது அது 45-50 கூட நினைச்சிருந்தேன்.
தம்பிக்கு பொறாம என்ன போய் இப்படி சொல்றீங்களா? நல்லா நல்லா என்னடா ஐபிஎல் எவனுமே நம்மகிட்ட தோக்க மாட்டாங்கடா, பாயிண்ட் எடுக்க மாட்டோம்டா. கவலை போனாரா? நம்ம 10th இடத்துல இருக்கோம். டேய் மொத்தமா விளையாடுறதே 10 டீம் தான்டா. பாயிண்டே இல்ல, அப்பெல்லாம் நம்மளாம் வேஸ்டா கோச். தெரியல பாயிண்ட் யாருமே தர மாட்டாங்க. ஜெயிக்கவும் மாட்டோம், பாயிண்டும் எடுக்க மாட்டோம். யாருக்கும் இறக்கம் இல்லை, யாருக்கும் கருணை இல்லை, யாருக்கும் பாசம் இல்லை. என்னடா விருங்கையோட குளிச்சிட்டு இருக்கிற கப்பங்க? நம்ம தான் கப்ப அடிக்கவில்லை. ஃபீல் பண்ணாத, ஃபீல் பண்ணாத. அங்க ஒரு பாயிண்ட் டேபிள், நம்ம ரெண்டா இடத்துல இருக்கோம். டேய் அத ஷேர் பண்ணியா மாட்டோம். நமக்கு யாருமே பாயிண்ட் கொடுக்க மாட்டோம், யாருக்கும் இறக்கம் இல்லை. வருஷம் வருஷம் அழுகுறதே வேலையா போச்சு. இல்ல ரெண்டு பாயிண்ட் அவரோட குடுத்துட்டு போறாருடா. மணி என்ன ஆகுது? இன்னும் அவன் வந்து பாயிண்ட் தரம போயிட்டு இருக்கான். வேற வந்துருங்க. நம்ம கணக்கு எங்களுக்கு ஒரு மேட்ச் தான் தோத்து ரெண்டு பாயிண்ட் தான் கொடுத்து போறீங்க. இன்னும் ரெண்டு பாயிண்ட் அடுத்த மேட்ச் வந்து இதே புரியிட்டு போயிருந்தா. பத்தியா எப்படி காமெடி பண்ணிட்டு போறான் பாரு நம்மள வச்சு. ஏய் காமெடி டைம், இதே உனக்கு சீரியஸ் டைம்டா. ஐயோ